بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், முஸ்லிமான மினான ஆண்கள் பெண்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, தீனுடைய விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பிலே நேர்வழி அல் ஹிதாயத், நேர்வழி அதனுடைய முக்கியத்துவம், அதேபோன்று மார்க்கம் அல் குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஹிதாய சம்பந்தமாக, நேர்வழி சம்பந்தமாக எந்த அளவு நமக்கு வலியுறுத்தி சொல்லிருக்கிறது என்பதை பற்றி சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாமல் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு, அதேபோன்று இன்னும் நாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய மோமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு, எண்ணிலடங்காத பல நியமத்துகளை அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள் அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அதை கணக்கிடவே முடியாது என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளையும் நாங்கள் கணக்கிட்டு வரும் பொழுது ஆக உயர்ந்த நியமத்தாக இருப்பது, ஆக உயர்ந்த படித்தளத்தில் இருக்கக்கூடிய அருட்பாக்கியம் எது தெரியுமா? நேர்வழியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு அந்த நேர்வழியை தந்திருப்பது, அந்த ஹிதாயத்தை தந்திருப்பது, அதுதான் நமக்கு வழங்கக்கூடிய நியமத்துகளில் ஆக உயர்ந்த நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் இன்று உலகத்திலே பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு வெளியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தினர்கள் கூட, அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஹிந்துக்களாக இருக்கலாம், ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் சொல்வார்கள், நாம் தான் நேர்வழியில் இருக்கிறோம், நாம் தான் உண்மையான கொள்கையிலே இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்கராவுடைய 120வது வசனத்திலே, வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும். அவர்கள் எது நேர்வழி என்று சொல்கிறார்களோ, அவர்கள் எதை நேர்வழியாக அவர்கள் சொல்கிறார்களோ அதை பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான்
ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நாம் நேர்வழியிலே இருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வழிதான், அல்லாஹ் அடியானுக்கு எதை நேர்வழியாக ஆக்கியிருக்கிறானோ அதுதான் நேர்வழியாக இருக்கிறது, அதை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் பாத்திலாக இருக்கிறது என்றெல்லாம் சுபஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க அதாவது கூடும், சில வேளை இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வரும், நாம் தான் மூமின்களாக இருக்கிறோம், அல்லாவை நம்பிருக்கிறோம், அல்லாவுடைய கலாமை நம்பிருக்கிறோம், அல்லாவுடைய ரசூலை நம்பிருக்கிறோம், ஐந்து நேரம் தொழுகிறோம், முஸ்லீம்களாக இருக்கிறோம், எனவே நமக்கு நேர்வழி தேவையா, நாம் நேர்வழியிலே தான் இருக்கிறோம் என்று நாம் சொல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாள் தொழுகையில், அது கடமையான ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், உஃபரியான நஃபிலான தொழுகையாக இருக்கலாம், நாம் நம்முடைய அந்த தொழுகையை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா அதை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை நிறைவேறாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அவசியமாக இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் எடுத்துக்கொண்டால், இதை அல்லாஹு தஆலா மூன்று அதாவது பகுதிகளாக வைத்திருக்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த ஃபாத்திஹத்துல் கிதாப் அந்த அத்தியாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று பகுதி இருக்கிறது. முதல் பகுதி என்ன? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதற்கு சொல்வார்கள் அஸ்ஸனாஉ, அல்லாஹ்வை புகழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இது எதுக்கு? இதற்கு சொல்வார்கள் என்ன? அல் அஹுது என்று சொல்வார்கள். நாம் அல்லாஹ்வை முதல் பகுதியிலே புகழ்ந்து இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்கிறோம். யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடத்திலே மட்டும்தான் உதவியும் கேட்போம். அல்லாஹ்விடத்தில் இரண்டாவது உடன்படிக்கை செய்கிறோம். இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு மூன்றாவது பகுதி அத்துஆ, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, நம்மை நேர்வழியில் நடத்துவாயாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த பிராதி நாம் எதிலே ஓதுகிறோம்? தொழுகையில் ஓதுகிறோம், தொழுகையில் ஓதுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேட்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாம் நேர்வழியை கேட்கிறோம். நாம் இன்று முஸ்லீம்களிலும் சிலரை பார்க்கிறோம், அவர்கள் இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையிலே இருப்பார்கள், பாத்திலான கொள்கையில் இருப்பார்கள், அவர்களும் சொல்வார்கள் நாமும் நேர்வழியிலே தான் இருக்கிறோம், நாமும் நேர்வழியிலே தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பேரிலே முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள், ஆனால் குர்ஆனுடைய விடயங்களை வசனங்களை மறுப்பார்கள், ஹதீஸுடைய செய்திகளை மறுப்பார்கள், அவர்களும் சொல்வார்கள் நாமும் நேர்வழியிலே தான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அந்த பிரார்த்தனை பற்றி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ், நமக்கு நேர்வழியை காட்டுவாயாக, சத்திய அந்த நேரான வழியை நம்மை நடத்துவாயாக. எப்படிப்பட்ட வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் அதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். எப்படிப்பட்ட வழி? அதாவது இன்று உலகத்திலே மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அவர்கள் வாயால் சொல்லுகிறார் அந்த நேர்வழியா? அப்படிப்பட்ட வழி அல்ல. நீ எவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, சத்திய வழியில் நடப்பதற்கு, உண்மையான வழியில் நடப்பதற்கு எவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ, அவர்கள் சென்ற வழி, அவர்கள் சென்ற வழியில் தான் என்னையும் நீ நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வழியைத்தான் எனக்கு நீ காட்ட வேண்டும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின், அதாவது உன்னுடைய கோபத்துக்குட்பட்டவர்களுடைய வழி அல்ல, வழிகேட்டிலே சென்றவர்களுடைய வழி அல்ல. அதாவது நீ யாருக்கெல்லாம் நேர்வழியை காட்டினாயோ, அப்படிப்பட்ட அருள்களை புரிந்தாயோ, அந்த வழியிலே எங்களை நடத்தாட்ட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, மக்களுக்கு ஹுதுபா செய்யும் பொழுது, மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆரம்ப முன்னுரையாக அவர்கள் சொல்வது, அம்மா பாத் ஃபின்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹி, வார்த்தைகளில் பேச்சுக்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. வஹைருல் ஹுதா, நேர்வழியில் சிறந்தது. நபி அவர்கள் ஒவ்வொரு ஹுதுபாவிலும் ஒவ்வொரு உபதேசத்திலும் இதை முன்னுரையாக நினைவுபடுத்துவார்கள். வஹைருல் ஹுதா, நேர்வழியில் சிறந்தது. ஹுதா முஹம்மதின், யாருடைய வழி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி என்று அவர்கள் இந்த முன்னுரையை ஞாபகப்படுத்துவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகள் இருக்கிறது, சில துவாக்கள் இருக்கிறது, அதிகம் அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறார்கள். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறார்கள். நாம் நபி அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனையை நாம் ஒரு தடவையாவது நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறோமா என்று நாம் இந்த நிமிடத்தில், இந்த தருணத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கேட்ட இந்த பிரார்த்தனையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாம் கேட்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன பிரார்த்தனை? நான்கு விடயங்களை அல்லாவிடத்திலே கேட்பார்கள். நான்கு விடயங்களை வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். முதலாவது என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அல் ஹுதா, முதலாவது எதை கேட்கிறார்கள்? ஹுதாவை கேட்கிறேன். ஹுதா என்று சொன்ன என்ன? நேர்வழியை கேட்கிறேன். இரண்டாவது வத்துகா, வத்துகா என்று சொன்ன என்ன? இரையச்சத்தை நான் கேட்கிறேன். வல் அஃபாஃப, மூன்றாவது பத்தினி தன்மை, ஹராமான விடயங்களை விற்றும் நான் பாதுகாப்பு பெற்று ஒரு பத்தினித்தனமான முறையிலே நான் வாழ்வதை கேட்கிறேன். நான்காவதாக வல்கினா, எதை கேட்கிறேன்? போதும் என்ற அந்த மனதை கேட்கிறேன். கினான்னு சொன்ன செல்வம் அல்ல, போதும் என்ற அந்த மனதை நான், அதை நான் கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்கு விடயங்களை அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதிலே முதன்மைப்படுத்துகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தார்கள். ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல், அந்த வஸ்வாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்களுக்கு தடுக்கப்பட்ட கனியை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா எங்கே அனுப்புகிறான்? பூமிக்கு அனுப்புகிறான். அதனால்தான் நாங்கள் இன்று இருக்கிறோம். பூமிக்கு அல்லாஹு தஆலா அனுப்பிவிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பூமிக்கு அனுப்பியதன் பின்னால் சூரத்துல் பக்ராவுடைய 123 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், கால இஹ்பிதா மின்ஹா ஜமீயன், அல்லாஹு தஆலா சொல்ல நீங்கள் பூமிக்கு இறங்கி விடுங்கள். சரி, நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும்? பூமிக்கு வந்திருக்கிறீர்கள், முதலாவது இந்த பூமியிலே முதலாவதாக காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்னிடத்திலிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமனித்தபா ஹுதாய, யாரெல்லாம் என்னுடைய வழியை, என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழிதவர மாட்டார். என்னுடைய வழியை பின்பற்றக்கூடியவர் அவர் வழிதவர மாட்டார், வலா யஷ்கா, அவர் பாவியாக ஆகவும் மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்கும் பொழுது இந்த நேர்வழி, இந்த உண்மையான இந்த ஹிதாயத் என்பது எந்த அளவு நாம் நமக்கு அவசியமாக இருக்கிறது, நாம் இதிலே எந்த அளவு கவனம் எடுக்க வேண்டும், இந்த ஹிதாயத்தின் செல்லக்கூடிய நியமத், இந்த அருள், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளிலும் ஆக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஏன் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக இந்த நேர்வழியை பிரார்த்திக்க வேண்டும்?
இந்த நேர்வழியில் நாங்கள் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பாதிரு பில் அமாலி ஃபித்னன், சோதனையான காலங்கள் உங்களுக்கு வரும், அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ரன்களை அதிகமாக செய்யுங்கள், நல்ல ரன்களின் பக்கம் நன்மைகளின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சோதனையான காலங்கள் வரும் பொழுது யுஸ்பிஹுர் ரஜுலு ஃபீஹா முஸ்லிமன் வயும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையிலே ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பான், காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையிலே அவன் காவிராக விடுவான், மாலையிலே அவன் காவிராக விடுவான். அதே போன்று வயும்சி மோமினன் வயுஸ்பிஹு காஃபிரன், மாலை நேரத்திலே ஒருவன் மோமினாக இருப்பான், திரும்ப காலையிலே அவன் படுத்து எழும்பும் பொழுது காஃபிராக குஃப்ரிலே தான் எழும்புவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யபி உதீனஹு பி அரதின் மின துன்யா, துன்யாவுடைய சில அற்ப அது லாபத்திற்காக வேண்டி அற்ப சுகத்திற்காக வேண்டி அவன் தன்னுடைய மார்க்கத்தையே விற்று கொண்டிருப்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி, இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய அவசியத்தை நாங்கள் உணர வேண்டும். இன்றில் நம்மில் முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் இதனுடைய பெருமதி, இதனுடைய அந்த பெருமதியை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சஹாபாக்களை பார்க்கும் பொழுது, சஹாபாக்களுடைய சில செய்திகளை பார்க்கும் பொழுது இதற்காக வேண்டி எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று நாம் நினைக்கிறோம், ஒரு முஸ்லிமான ஒரு தாய் தந்தையுடைய அவர்களுக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம், எனவே பரம்பரை பரம்பரையாக நாம் முஸ்லீமாக வந்திருக்கிறோம், எனவே இதனுடைய ஹிதாயத்துடைய பெருமதி, இந்த நேர்வழியுடைய பெருமதி நமக்கு விளங்காமல் இருக்கிறது. நாம் இதை படிக்காதவர்களாக உண்மையான நேர்வழி எது என்பதை நாம் அதை நாங்கள் கற்றுக்கொள்ளாதவர்களாக தேடாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா நம்மை அதாவது இந்த நேர்வழியிலே பிறக்க செய்து, இந்த ஹிதாயத், இந்த உண்மையான இந்த சத்திய இஸ்லாத்திலே பிறக்க செய்து நம்மை முஸ்லீமாக வாழ செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேர்வழி என்பது அதாவது அல்லாவினால் அனுப்பப்பட்ட சில ரசூல்மார்களுடைய குடும்பங்களுக்கு கூட கிடைக்கவில்லை. நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு யாரை உதாரணமாக சொல்கிறான் என்று சொன்னால், தரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இறை நிராகரிப்பாளர்களுக்கும் முன்னுதாரணமாக யாரை சொல்கிறான், உலகத்துக்கு அல்லாவினால் நேர்வழியை காட்டுவதற்காக வேண்டி, உலகத்திலே சமூகத்துக்கு உம்மத்தினர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக வேண்டி அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்டு தெரிந்திருக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ரசூல், இரண்டு ரசூல்மார்களுடைய இரண்டு தூதர்களுடைய மனைவிமார்களை சொல்கிறான், யாரு ஒன்று, யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அடுத்தது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதினா, அல்லாஹு தஆலா சொல்றான், எங்களுடைய அடியார்களில் என்ன ரசூல்மார்களில் இரண்டு அடியார்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹு தாலா அந்த நேர்வழியுடைய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நாளை மறு என்ன சொல்லப்படும், நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்களும் சென்று விடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுதாவது நாம் தொழும் பொழுதோ, தனிமை இருக்கும் பொழுதோ, சரிதாவிலோ, அன்புக்குரிய தூக்கத்துக்கு செல்லும் பொழுதோ நாம் நம்மிடத்திலே கேள்வி கேட்டிருக்கிறோமா, இந்த அதாவது உணர்வு நமக்கு வந்திருக்கிறதா, அதாவது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய ரசூல்மார்களுடைய மனைவிமார்கள் கிடைக்காத அந்த ஹிதாயத், அந்த நேர்வழி, அதிலே நான் இருந்திருக்கிறேன், அந்த நேர்வழி இருந்து கொண்டிருக்கிறேன், ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி கிடைக்காத பாக்கியம் என்னுடைய மனைவி கிடைத்திருக்கிறது, இதனுடைய பெருமதி, இதனுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறதா. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு
அவர்களால் முடிந்த அளவு உதவி செய்தார். முடிந்த அளவு அவர் உதவி செய்து கொண்டே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கவலைப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து ஆறுதலாக இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவு ஆசை வைப்பார்கள்! குஃப்ரிலே இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் போராடுகிறார்கள். இந்த ஹிதாயத்தை அவர் அடைந்து கொள்ள வேண்டும், இந்த நேர்வழியிலே அவர் மரணிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஆனால் குஃப்ரிலே மரணித்து விடுகிறார், குஃப்ரிலே மரணித்து விடுகிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. நீங்கள் ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு, நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது. வலாகின் அல்லாஹ யஹ்தி மையஷா, அல்லாஹ் அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர் வழி காட்டுவான், அவர்களுக்கு மட்டும்தான் நேர் வழி காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, அவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருந்த அந்த அபூ தாலிப், அவருக்கு கிடைக்காத நேர்வழி நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கிடைத்திருக்கிறது. அதே அன்புக்குரிய சகோதரர்கள் நாம் பார்க்கிறோம், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எந்த அளவு புகழ்ந்து சினாகித்து சொல்லிருக்கிறான், தன்னுடைய ஹலீல், உற்ற நண்பன் என்று புகழ்ந்து சொல்லிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நீங்கள் அனைவரும் நிர்வாணமாக, ஆடை இல்லாமல், பாதனை இல்லாமல் நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா முதலாவதாக ஆடை அணிவித்து, அதாவது கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவு அல்லாஹ்வுக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய தந்தைக்கு கூட இந்த நேர்வழி, இந்த ஹிதாயத் என்பது கிடைக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை, ஹிதாயத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நமக்கும், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் இந்த நேர்வழியை தந்திருக்கிறான், இந்த நேர்வழியை நமக்கு தந்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, அதாவது மகனுக்கு இந்த ஹிதாயத் கிடைக்கவில்லை, குஃப்ரிலே மரணிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தன்னுடைய சஹாபாக்களை, தன்னுடைய தோழர்களை யுத்தத்துக்கு அனுப்பும் பொழுது, அலிதலில்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஒரு யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது நபி அவர்கள் சொல்லவில்லை, இத்தனை தலையை நீ வெட்ட வேண்டும், முழுக்க எல்லா எதிர்களையும் நீ கொலை செய்ய வேண்டும், இதையெல்லாம் எனக்கு சொல்லவில்லை. நபி அவர்கள் யுத்தத்துக்கு என்னை தளபதியாக அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஐ யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லஐ யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பதென்பது, ஹைருன் லக மின் ஹுமுரின் நஅமி, நபி அவர்கள் சொன்னார்கள், அன்றைய காலத்திலே மிகவும் மக்களிடத்திலே, அதாவது பெருமதி மிக்கதாக இருந்த சிவப்பு ஒட்டகம், அந்த சிவப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. உன் மூலமாக ஒரு மனிதர் நேர்வழி அடைவது, நேர்வழியை பெற்றுக்கொள்வது, இந்த நேர்வழிய விடயங்களை கற்றுக்கொள்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிவப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றுதான் அந்த யுத்தத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஒரு யுத்தத்திற்காகவே அனுப்பி வைத்தார்கள், அந்த யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பி வைத்தார்கள். நான் ஒரு ஒட்டகப்படையை, ஒரு குதிரை படையை நான் தயார்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னால் வந்து நான் நிற்கிறேன். வந்து நிற்கும் பொழுது வகுந்துலா அஸ்புது அலல் ஹைலி, அந்த குதிரையின் மீது எனக்கு, அதாவது உறுதியாக இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது, என்னுடைய கால்கள் எல்லாம் தடுமாறியது. அன்புக்குரிய சகோதரர்களே,
ஃபதக்கர்து தாலிக் அலி ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், நான் நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை சொன்னேன். யார் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்ப போகிறார்கள், நபி அவர்களின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அதாவது குதிரையிலே உறுதியாக இருக்க முடியாது, அந்த அளவு அவர் அதாவது அவருக்கு ஒரு பலவீனம் ஏற்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து ஃபதரப பியதிஹி ஃபி ஸத்ரி, என்னுடைய நெஞ்சிலே ஒரு தட்டு தட்டிட்டு நபி அவங்க சொல்றாங்க, அதாவது நபியருடைய அந்த கைகள் என்னுடைய நெஞ்சிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸப்பித்துஹு, யா அல்லாஹ், இவரை உறுதிப்படுத்துவாயாக, இவரை நீ உறுதிப்படுத்துவாயாக. அடுத்ததாக சொல்கிறார்கள், வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா, வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா, யா அல்லாஹ், இவரை அடுத்தவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒருவராக ஆக்கிவிடு. எதுக்கு போறாரு? எதிர்களுடைய தலைகளை துண்டிப்பதற்கு தான் யுத்தத்துக்கு தளபதியாக போறது. நபி அவங்க இவரை தளபதியாக அனுப்பப்படுவது என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா, யா அல்லாஹ், இவரை அடுத்தவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியவராக, இவரும் நேர் வழி பெற்றவராக நீ ஆக்கிவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இந்த ஹிதாயத்துடைய பெருமதி, இந்த நேர்வழியுடைய பெருமதி எந்த அளவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத், இந்த நேர்வழியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கல்வி அவசியமாக இருக்கிறது. என்ன கல்வி? மார்க்க கல்வி அவசியமாக இருக்கிறது. நேர்வழி என்பது அதாவது எது? அல் குர்ஆனும் சுன்னாவும். அல் குர்ஆனும் சுன்னாவும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்தக்தும் பிஹிமா, நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள். முதலாவது என்ன? கிதாபுல்லாஹி வசுன்னது ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய என்ன? சுன்னாவும் வலியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் தான் நேர்வழி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா. ஆனா என்ன கவலை தெரியுமா? இதை சொல்லிட்டு தான் இன்று நிறைய பேர் என்ன செய்யறது? மக்களை வழி எடுக்கிறது. இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷியாக்கள், இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொல்வார்கள், நாம் குர்ஆன் எதை சொல்கிறோம்? சுன்னாவை தான் சொல்கிறோம். அதே மூத்தசிலாக்கள் என்னென்ன வழிதவறிய கொள்கைகள் இருக்கிறதோ கூட்டங்கள் இருக்கோ எல்லாம் சொல்கிறார்கள், என்ன, நாம் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு தான், அதுல நேர்வழியின் பக்கம் தான் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை எதுவரைக்கும் தெரியுமா? இலங்கையில் கூட ஒரு ஒரு பகுதியில் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? வஹ்தத்துல் வுஜூத் என்ற கொள்கையுடையவர்கள், அந்த நம்பிக்கையுடையவர்கள். என்ன, எப்படி? எல்லாம் அல்லாஹ். இன்னைக்கு நாங்கள் எல்லாமே, நான் பேசக்கூடிய நானும் அல்லாஹ் தான், கேட்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் தான், கடவுள் தான், எல்லாம் அவன் தான், கடவுள் தான். இப்படிப்பட்ட கோல் அவங்களும் சொல்றாங்க, என்ன தெரியுமா? நாம் எங்க இருக்கிறோம்? நேர்வழியில் தான் இருக்கிறோம். அவங்களும் மக்களுக்கு பயான் செய்யும் பொழுதும், மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுதும் என்ன சொல்றாங்க? நாமும் குர்ஆன் சுன்னாவை தான் சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதா, அதிலே மக்களுக்கு ஹுதுபா உபதேசம் செய்கிறார்கள், மக்களுக்கு ஹுதுபா செய்கிறார்கள். நபிகளுடைய ஹஜ்ஜத்துல் வதா ஹிஜ்ரி எத்தனை இல்லை? அவருடைய கடைசி ஹஜ்ஜி ஹிஜ்ரி 10, ஹிஜ்ரி 10. நபி அவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள்? ஹிஜ்ரி 11. அப்ப அவங்க மரணிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால.
அவர்கள் செய்த கடைசி ஹஜ்ஜி முதல் ஹஜ்ஜும் அதுதான். அவர்கள் செய்தது ஒரு ஹஜ்ஜி தான். அந்த ஹஜ்ஜத்துல் வதால வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த உபதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் அவர்களுக்கு எத்தனை வயசுல நுபுவத் கிடைக்குது? 40வது வயசுல. எத்தனை வயசுல அவங்க மரணிக்கிறாங்க? 63வது வருஷத்துல மரணிக்கிறார்கள். அப்ப சுமார் 23 வருடங்கள் அவர் தன்னுடைய சமூகத்துக்கு அந்த நுபுவத்துடைய செய்தியை ரசூலாக இருந்திருக்கிறார்கள். நுபுவத்துடைய செய்தி, அல்லாஹ்வுடைய அந்த வஹியுடைய செய்தியை, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 23 வருஷம் அவர்கள் சொன்ன விஷயத்த அந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த உபதேசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, 23 வருஷம் சொன்ன அவர்கள் செய்த உபதேசத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உபதேசத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு விளங்கும். அதே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்கிறார்கள், நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதால உபதேசம் செய்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னி கத்தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், மா இனி தசம்தும் பிஹி ஃபலன் ததில்லு அபதா, அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். என்ன? கிதாபுல்லாஹி வசுன்னத நபியிஹி, அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாவும். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் இதுதான் நேர்வழி, இதுதான் நேர்வழி, அல் குர்ஆனும் நபி அவர்களுடைய சுன்னாவும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியை சொன்னாங்க பாருங்க. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸான் யன்தஸிஹு மினல் இபாத், அல்லாஹு தஆலா இந்த மார்க்க அறிவை அல் குர்ஆன் ஹதீஸுடைய இந்த அறிவை எப்படி ஒரே அடியாக பிடுங்கி எடுக்க மாட்டான், ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி எடுக்கிற மாதிரி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். எப்படி தெரியுமா? மார்க்க அறிவை மக்களிடத்து இருந்து அல்லாஹ் எப்படி எடுப்பான் தெரியுமா? அவர்களுடைய காலத்திலே வாழக்கூடிய உலமாக்களை மரணிக்க செய்வான். அவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் மார்க்க அறிவை அல்லாஹ் கைப்பற்றுவான். அன்புக்குரிய சகோதரர்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தஹதன்னாஸ் ருஊசன் ஜுஹாலன், அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். எதற்கு? அரசியல் தலைவர் அல்ல, இது சொல்ற நபி அவங்க மார்க்க தலைவர்களாக, மார்க்க அதாவது மார்க்க உபதேச தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக யாரை? ஜுஹால்களை, அறிவியலர்களை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஃபஸு இலு, அவர்களிடத்திலே மார்க்கம் கேட்கப்படும். அவர்கள் மார்க் அறிவிக்கும் அவங்களுக்கு, அவர் ஏற்கனவே ஜாஹில், ஜுஹாலாக இருப்பார்கள். குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, அதாவது சத்தியமும் தெரியாது, நேர்வழியும் தெரியாது. அவர்கிட்ட மார்க்க தீர்ப்பு கேட்கப்பட்டால், மார்க்கம் கேட்கப்பட்டால், அவர் அறிவில்லாமல், மார்க்க அறிவில்லாமல், அவர் நினைத்த பிரகாரம், அவருடைய புத்திக்கு எதெல்லாம் படுதோ, எதெல்லாம் மார்க்கம் படுதோ, தெரியுதோ தெரியாதோ, எதுவும் சொல்ல மாட்டார், உடனே ஃபத்வா வழங்குவார். அவரும் வழிகேட்டிலே சென்று அடுத்தவர்களையும் வழிகெடுத்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி மார்க்க அறிவு அல்லாஹ் உயர்த்துகிறார் என்று சொன்னால் உலமாக்களை மரணிக்க செய்கிறான். உலமாக்களை நாம் பார்க்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்ததாக சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுக்கடுத்தவர்கள் தாபியின்கள், தபவு தாபியின்கள், அப்படி இமாம்கள், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சிறந்த உலமாக்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு வரைக்கும் இப்பொழுதும் உலகத்திலே நாலாபுரத்திலும் சிறந்த குர்ஆன் ஹதீஸுடைய சிறந்த உலமாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், அதாவது எத்தனையோ அல் குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை சுமந்த கிதாபுகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய சுன்னா என்று சொல்லக்கூடிய கிதாபு எவ்வளவு பக்கம், எவ்வளவு அதாவது பக்கங்களை கொண்ட அந்த கிதாபு இருக்கிறது. அதே போல் நாங்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா இவருடைய எத்தனையோ கிதாபு இருக்கிறது. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இவர் எழுதிய எத்தனையோ கிதாபு இருக்கிறது. அதே இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதே போன்று ஒவ்வொரு ஹதீஸுக்கும் விளக்க உரை எழுதியவர்கள். அதே போல் நாங்கள் பார்க்க எத்தனையோ தஃப்சீர்கள் இருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மஜ்மு அத்துல் ஃபதாவா அவருடைய ஃபதாவா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. எத்தனையோ பாகங்களை கொண்டது. அது அகீதாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் என்னும் அதுல இருக்கிறது, மசாயில் சம்பந்தமானது, ஃபிக்ஹு சம்பந்த எல்லா விஷயமும் அதுல இருக்கிறது. அதே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் துறை எடுத்துக்கொண்டால் ஷேக் யாரு, ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவருடைய எத்தனையோ கிதாபுகள் நாம் இன்று பார்க்கிறோம். அதாவது சமகாலத்திலே வாழ்ந்து மரணித்த சில அதாவது அறிஞர்கள் ஷேக் இப்னுல் பாஸ், இப்னு உசைமின் ரஹ்மஹுல்லா, இப்படி பார்க்கும் பொழுது எத்தனை அல் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவுகளை சொல்லக்கூடிய எத்தனையோ கிதாபுகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நேர்வழி எதில் இருக்கிறது? குர்ஆன் சுன்னா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை எப்படி புரிந்து கொண்டால், நாம் இந்த அறிவிந்து எப்படி விளங்கிக் கொண்டால் நமக்கு நேர்வழியை பெற்றுக் கொள்ளலாம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று நினைக்கக்கூடிய சிலர்கள், நாம் இன்று அதாவது நினைத்துக் கொள்கிறோமே, இவர்கள் தான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள், இவர்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு பின்னால் போனோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களை, நாமும் வழிகட்டு அடுத்தவர்களை நாங்கள் வழிகெடுத்து விடுவோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள், யாரெல்லாம் இப்படிப்பட்ட எல்லா அறிவுகளையும் எல்லா கிதாபுகளையும் படித்து ஆய்வு செய்து, யாரெல்லாம் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், வஹியை கண்ணால் கண்டவர்கள், நபி அவர்களுடன் ஒன்றாக இருந்தவர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த ஃபஹ்மின் மூலமாக, அவர்களுடைய அந்த புரிதலின் மூலமாக அவர்கள் குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்களோ, நபி அவர்களுடைய சுன்னாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ, இந்த புரிதலின் மூலமாக யாரெல்லாம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்களோ, அல் குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்வார்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எப்பொழுதும் நேர்வழியிலே இருப்பார்கள். இந்த உயர்தரமான அல்லாஹு தால் நமக்கு வழங்கக்கூடிய இந்த ஹிதாயத்திலே, இந்த நேர்வழியிலே அவர்கள் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அடுத்தவர்களை, சனத்தொகை அதிகமாக இருக்கிறது, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, எனவே இவர்களிடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது, இவர்களிடத்திலே தான் நேர் இருக்கின்ற அவர்களுக்கு பின்னால் சென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்வழியை அடைந்து கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான கூட்டங்களை கண்டு நாங்கள் அவர்கள்தான் சத்தியத்திலே இருக்கிறார்கள் நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் சூரத்துல் அன்னாமை எடுத்துக்கொண்டால் 116வது வசனம், 117வது வசனம் அல்லா சொல்கிறான், அல்லா சொல்கிறான், உலகத்திலே நீங்கள் இந்த பூமியில் அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால், எப்படி அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விற்றும் அந்த நேர்வழியை விற்றும் உங்களை வழி கெடுத்து விடுவார்கள், நீங்கள் வழிகேட்டுக்கு சென்று விடுவீர்கள். ஏன் தெரியுமா? ஈயத்தபிஊன இல்லல் வன்ன, அவர்கள் அப்படி அதிகமான கூட்டம் இருக்கிறார்களே, அவர்கள் சத்தியம் என்று சொல்கிற அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் அவர்களுடைய மனோ இச்சையைத்தான், எண்ணங்களை தான் பின்பற்றுகிறார்கள், அவர்களுடைய புத்தியை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில்லை, அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தியை பின்பற்றுவதில்லை. நீங்கள் அதிகம் என்று பார்த்து அவர்களுக்கு பின்னால் போனால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். இன்ன ரப்பக, அல்லாஹு தஆலா 117வது 17வது வசனம் சொல்கிறான், உங்களுடைய ரப்புதான், ஹுவா அலமு, அவன் அறிந்தவன், மை யதில்லு அன் சபீலிஹி, யாரெல்லாம் வழிகேட்டிலே செல்கிறார்களோ, சத்தியத்தை விட்டு நேர்வழியை விட்டு வழிகேட்டிலே செல்கிறார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் அறிந்தவன், வஹுவ அலமு பில் முஹ்ததீன், அந்த ரப்புதான் நேர்வழியிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதே ஒன்று சூரத்துல் யூசுப் எடுத்துக்கொண்டால் 103வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா அக்ஸருன் நாசி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன், உலகத்தில் வந்து மக்கள் அதிகமானவர்கள் நீங்கள் ஆசை வைத்தாலும், உலகத்தில் மக்கள் அதிகமானவர்கள் மூமீன்களாக இல்லை, மூமீன்களாக இல்லை என்று சொல்கிறான். என அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நேர்வழியுடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நியமத்துடைய இந்த பெருமதி நம்முடைய உள்ளத்துக்கு ஆழமாக பதிய வேண்டும். அதே போன்று இந்த நியமத்துடைய இந்த பெருமதியை நாங்கள் அதாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படியே நாங்கள் முஸ்லீமாக இருந்து இந்த நேரான வழியிலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களும் இந்த சத்திய வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால்,
அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நேரான வழி எதிலே இருக்கிறதோ அந்த குர்ஆன் சுன்னாவை நாங்கள் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் சஹாபாக்கள் அவர்கள் சிறதை நாங்கள் பார்த்தால் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி எந்த அளவு பிரயாணம் செய்திருக்கிறார்கள், ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, உறுதியாக அவர்கள் சொல்லிருக்கிறார்களா, அது உண்மையான செய்தியா என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அதாவது மாத கணக்கெல்லாம் அவர்கள் பயணம் சென்றிருக்கிறார்கள். அப்படி இந்த குர்ஆன் சுன்னாவுடைய ஹதீஸை, அதாவது இல்மை, இந்த கல்வியை அந்த சஹாபாக்கள் அதாவது கற்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல் நாம் ஜுஹால்களை, யாரெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு இல்லையோ நாம் அவர்களை பின்பற்றுவோம் என்று சொன்னார், அவர்களுக்கு பின்னால் நாங்கள் செல்லுவோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் நாங்களும் கை செய்ததுக்குரியவர்களாக நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறான், அதாவது அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா சொல்கிறான் நாளை மறுமையுடைய நாளிலே, அதாவது அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா சிலர்களை நரகத்திலே போடுவான். எப்படி தெரியுமா, யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், சூரத்துல் அஹ்சாபுடைய 66வது வசனத்தில் சொல்கிறான், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமையே நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும். நாளை அந்த மறுமை நாளிலே நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும். யகூலூன், அவர்கள் சொல்வார்களாம், யா லைதனா அத்அன அல்லாஹ வ அத்அன ரசூலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அத்அன அல்லாஹ வ அத்அன ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பின்பற்ற இருக்க வேண்டுமே, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நான் பின்பற்றிருக்க வேண்டுமே என்று அவன் கை செய்தப்படுவான். எங்க, நரகத்தில் அவனுடைய முகங்கள் எல்லாம் புரட்டி எடுக்கப்படும் பொழுது. அன்புக்குரிய சகோதரர், இது யார், அல்லாஹ் காஃபிர்களை பத்தி சொல்றானா, யூதர்களை பத்தி சொல்றானா, யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து யாரெல்லாம் வழிகேட்டிலே மரணித்தார்களோ, நேரான வழியை விற்றும் சென்று அவர்கள் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை பற்றித்தான், அவர்களுடைய நிலைமையை தான் எல்லாம் சொல்கிறான். அவருடைய முகங்கள் எல்லாம் புரட்டி எடுக்கப்படும் பொழுது கை சீதமாக சொல்வார்கள், அத்தான் அல்லாஹ் அத்தனர் ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றிருக்க வேண்டுமே. அது மட்டுமல்ல சொல்வார்களாம், வக்காலு, அல்லாஹ் சொல்லுகா, ரப்பனா இன்னா அத்வானா சாதத்தனா வகுபரா அனா, யா அல்லாஹ், நாம் சாதாத்துமார்கள், நம்முடைய பெரியோர்கள் இவர்களை நாம் பின்பற்றி விட்டோம், இவர்களை நாம், இவர்கள் சொன்னதுதான் மார்க்கம், இவர்கள் சொன்னதுதான் சத்தியம், இவர்கள் சொன்னதுதான் நேர்வழியை நாம் பின்பற்றி விட்டோம். ஃபதல்லூன ஸபீலா, அல்லாஹ் சொல்கிறான், எங்களை வழி தவற செய்து விட்டார்கள், வழிகேட்டிலே கொண்டு வந்து சேர்த்து கடைசியிலே நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விட்டார்கள் என்று புலம்புவார்கள், கத்துவார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ரப்பனா யா அல்லாஹ் ஆதீஹிம் திஃபைனி மினல் அதாபி, யா அல்லாஹ், நாம் யாரை, அதாவது யாரை மூலமாக இந்த வழிகேட்டுக்கு வந்தோமோ, நாம் யாரை மூலமாக வழிகெடுக்கப்பட்டோமோ, இந்த நரகத்துக்கு வருவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு நமக்கு வழங்கக்கூடிய தண்டனையை விட எத்தனை மடங்கு, இரு மடங்கு தண்டனை வழங்க வேண்டும், அவர்களுக்கு இரண்டு மடங்கு தண்டனையை வழங்கிவிடு. அது மட்டும் வல்லஅன்ஹும் லஅனன் கபீரா, நீ அதிகமாக உன்னுடைய பெரிய சாபம், உன்னுடைய சாபம், உன்னுடைய லானத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், நீ அவர்களை சபித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாரு, சத்தியத்திலே பயணிக்காதவர்கள், நேர்வழியை பின்பற்றாதவர்கள், நேர்வழி அல்லாஹ்வை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதில் இருக்கிறது, குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறது, இதை பின்பற்றாமல் இதன் பக்கம் மக்களை அழைக்காமல், அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் வழிகேட்டில் இருந்தார்களோ அவர்களும், வழிகேட்டின் பக்கம் அழைத்தவர்கள், வழிகேட்டின் பக்கம் சென்றவர்கள் அனைவர்கள் நரகத்திலே இப்படி தண்டனை செய்யப்படுவார்கள் என நபி அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதைபத்துல் யமான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ஒரு நீளமான செய்தி, நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது, மறுமை நாள் நெருங்கும் பொழுது
துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். நபியர்கள் சொன்னார்கள், நரகத்துடைய வாசலிலிருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். நரகத்துடைய வாசல்லிருந்து, இது யூத ஃபாதர்மாரோ அல்லது கிறிஸ்தவ ஃபாதர்மாரோ வந்து அழைப்பதில்லை. நபியவங்க இப்படி அதை சொல்லல, இஸ்லாத்தின் பேரில் நாம் குர்ஆனின் பக்கம் அழைக்கிறோம், சுன்னாவின் பக்கம் அழைக்கிறோம், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்று முஸ்லீம்கள் தான், அப்படிப்பட்ட அழைப்பாளர்கள் தான் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். நபி அவங்க சொல்லாங்க, இது நரகத்துல வாசல்லான் இருக்கிறாங்க. மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு அவர்களுக்கு விடையளித்து விடுவார்களோ, அவர்கள் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து விடுவார்களோ, எங்க போய் சேர்ந்துருவாங்க, அவர் நரகத்திலே தள்ளி விடுவார்கள். நரகத்திலே ஹுதைபத்துல் யமான் கேட்கிறாங்க, ரதியல்லாஹு அல்லாஹ்வின் தூதர், அவர்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஹும் மின் ஜில்தத்தினா வயதக்கல்லமூன பி அல்சினத்தினா. நபி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தோல் எங்களை போன்றவர்கள் தான், எங்களுடைய மொழியை தான் அவர்களும் பேசுவார்கள், நாம் பேசுவதை போன்றுதான் பேசுவார்கள். ஆனால் நாம் சுவர்க்கத்தை பக்கம் அழைக்கிறோம், குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கிறோம், அல்லாவின் பக்கம் அழைக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நரகத்துடைய வாசலிலே இருந்து கொண்டுதான் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றினால், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்றால், நரகத்திலே உங்களை தள்ளிவிடுவார்கள். என அன்புக்குரிய சகோதரர்களே, அல் ஹிதாயத் நேர்வழி என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அளப்பெரிய நியமத்தாக இருக்கிறது, ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. ரசூல்மார்களுடைய மனைவிமார்கள், சில ரசூல்மார்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத், அந்த நேர்வழி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் நேர்வழியிலே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதே போல் நாங்கள் இதே நேர்வழியில், இதே ஹிதாயத்தில், சத்தியத்தில் நாங்கள் மரணிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.